தமிழ் வெப்துனியா நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஜனவரி மாதத்திற்கான பலாபலன் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை நாம் முதல்ல பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது மிதுன ராசியில் ராகுவும், விருச்சிக ராசியில் செவ்வாயும், தனுசு ராசியில் சூரியன், புதன், குரு, சனி, கேதுவும், மகர ராசியில் சுக்கிரனும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று மகர ராசிக்கு புதன் பகவான் மாற்றம் பெறுகிறார். 10ஆம் தேதி அன்று சுக்கர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 15ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு மாற்றம் அடைகிறார். அன்றைக்கு தான் தைப்பொங்கல். 28ஆம் தேதி அன்று புத பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இந்த கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலாக நாம் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு குழப்பம் என்னென்னா, அந்த சனிப்பெயர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பம் இருந்தது. கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த மாதம் கிடையாது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே ஒரு மிகப்பெரிய மாற்றம் 12 ராசியில் யாருக்கு வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் அந்த மாதத்தில் வரப்போகுது. இந்த மாதம் தொடங்கும் போதே ராசிநாதன் செவ்வாய் ஆட்சியாக இருந்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளித்தர காத்திருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணி பல விதத்திலும் உங்களுக்கு குடும்பத்தாருடைய ஒரு ஆதரவு, நண்பர்களுடைய ஆதரவு, உற்றார் உறவினுடைய ஆதரவு, வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு, குழந்தைகளினுடைய ஆதரவு அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்கிறது. இரத்தம் சம்பந்தமான உறவுகள், அதாவது ரொம்ப நீண்ட தூர உறவுகளாக இருக்கலாம், அவங்கள்ட்டலாம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும். உடல் ஆரோக்கியம் சீராகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், அது சம்பந்தமான வழக்குகள், தொழில் சம்பந்தமான வழக்குகள் எல்லாத்திலும் உங்களுக்கு மிக மிக அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கண்டிப்பாக வீடுமனை சம்பந்தமான, ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் நல்லபடியாக கைகூடி வரும். ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய சப்தமாதிபதி அயனசேன புகஸ்தானாதிபதியான சுக்கரனுடைய பார்வை பாக்யஸ்தானத்தின் மீது உள்ளது. 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். நிச்சயமாக தொழிலை நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் சரியாகிவிடும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உத்தியோகத்தினருக்கு உழைத்த உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஊதியம், உழைத்த உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல ஒரு மாற்றம், அது மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணியிட மாற்றம், பதவி உயர்வு எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல அனுகூலமான காலகட்டமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானத்தை உங்கள் ராசிநாதனே பார்க்குறார். அது மாதிரி சுக்கரன் அந்த இடத்துக்கு 10ஆம் தேதி பெயர்ச்சியாகிறார். கண்டிப்பாக கல்வியில் ஒரு மிகப்பெரிய சவால்கள் இருந்தாலும் கூட எந்த சவால்களையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வந்து சேரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உலக சாதனைகளும் படைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. கந்தகுரு கவசம் சொல்லி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஒரு 2 முக்கியமான அறிவிப்புகள் நம்ம இந்த மாதத்தில் கொடுக்குறோம். முதல் அறிவிப்பு, இந்த கேள்வி பதில் ஒன்று நம்ம கேட்டிருந்தோம் போன மாதத்தில். நிறைய பேர் அவங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க. என்னுடைய கொஞ்சம் பணிச்சுமை இருக்கிறதுனால 25ஆம் தேதி வரைக்கும் என்னால் அதை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. 25ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில், அதாவது டிசம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கான பதில், யார் யார் மெயில் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் நிச்சயமான முறையில் வந்து சேரும். இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம வீடியோஸுக்கு கீழே நிறைய பேர் வந்து நீங்கள் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. எங்களால் அதை எடுத்து சொல்ல, ஏன்னா நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்மளால் பதிலளிக்க முடியாத சூழ்நிலைகள்.
ஸோ தயவு செய்து நம்ம இந்த கீழே காணக்கூடிய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கேள்விகளை இதுவரைக்கும் அனுப்பாதவங்க அனுப்பிடுங்க. ஒரு கேள்வி ஒரு நபர், ஒரு நபருக்கு ஒரு கேள்விக்கு நம்ம MP3 ஆடியோ வடிவில் நாம் கேள்விக்கு நாம் பதில் சொல்கிறோம். இது முதலாவது அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாலாஜாவில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பீடத்தில் 5 ஹோமங்கள் ஏற்கனவே அவங்க வாலாஜா பீடத்தின் சார்பாக பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து நாம் 1 லட்சம் ஆவர்த்தி விநாயகருக்கு 1 லட்சம் ஆவர்த்தி ஹோமம் பண்ணுறோம். எப்படி நாம் குரு பெயர்ச்சிக்கு எல்லாருக்கும் சங்கல்பம் பண்ணி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் நாம் பண்ணுறோம். இதற்கு உங்களுடைய பெயர்களை கீழே காணக்கூடிய இமெயில் ஐடிக்கு தயவுசெய்து அனுப்பி வைங்க. ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தவங்க சரியான ஒரு விஷயம் ரொம்ப என்னோடய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாம் வந்து உண்மையாக ஸ்ரத்தையாக பண்ணுறோம். ஒரு அட்ரஸ்ன்னு போட்டுட்டு ZZZHHன்னு சில ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. நான் அவங்களுக்காக எப்படி பிரார்த்தனை பண்ண முடியும்? நாங்கள் உண்மையாக இருக்கும்போது உண்மையாக யாருக்கு தேவையோ அதுதான் நாங்கள் வந்து பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி என்ன அப்படின்னா, போன தடவை எல்லாருக்கும் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து ஒரு 75% அட்ரஸே அனுப்பலை. எப்படி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்க முடியும்? ஸோ அதனால் இந்த தடவை தயவு செய்து முழுமையான அட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு பேர் மட்டும்தான் சங்கல்பத்தில் நாங்கள் சேர்த்துக்க முடியும். அது வந்து தயவு செய்து தாயார் தப்பாக நினச்சிக்காத. ஏன்னா ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னாலே அதற்கு வந்து எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், ஒரு இடத்துல பண்ணுறோம். அதன் பின்னாடி வந்து அத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பை மதிக்கணும்னு தயவுசெய்து நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து உண்மையான ஒரு அட்ரஸ் அனுப்புங்க. ஒரு இன்னொரு உங்களுக்கு என்னால் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, 100% நாங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த அட்ரஸை நம்ம கொடுத்துட்டோம்னா ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டோமோ, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா மிஸ், அந்த மாதிரி தயவு செய்து நாங்கள் யாருக்கும் வெளியில் வரவே வராது, ரகசியம் காக்கப்படும். கண்டிப்பாக அந்த 1ஆம் தேதி முடிஞ்சவங்க அந்த வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலாஜா தன்வந்திரி பீடத்தில் வந்து கலந்துக்கலாம். அன்று மாலை எம்முடைய எமக்கு இறைவன் ஒரு கொடுத்துருக்கிற வாய்ப்பு, 2020 எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பலன் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.